மூத்த கதை சொல்லி முன்னத்தியர் கி ராஜநாராயணன் அவர்களினுடைய மறைவை ஒட்டி தொடர்ந்து எழுத்தாளர்கள் கலைஞர்களிடம் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்களை பற்றிய நினைவுகளை சேகரித்து வருகிறோம். நம்மோடு கீரா அவர்களை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக ஊடகவியலாளர் எழுத்தாளர் சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் கனகராஜ். கீராவை வந்து தொடர்ச்சியா வாசிச்சுட்டு வர்றோம். நீங்க பார்க்கும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் கீராவை பற்றியே பேசுகிற ஒருவர். நீங்க ஐயாவினுடைய மறைவை வந்து நீங்க எப்படி பாத்துக்கணும்? ரொம்ப ஒரு காலையில செய்தி பார்த்ததுல இருந்து ரொம்ப வருத்தமான ஒண்ணுதான். ஆனால் என்ன செய்வது, அவரே சொல்லியிருக்கா மாதிரி இது வாழ்வு வந்து இப்படி முடிந்து போகக்கூடிய ஒன்றுதான். அதுல ஒண்ணு நம்ம பெருசா அதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் தமிழுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். நான் என்னுடைய பிஏ அந்த எம்ஏ படிக்கிற காலகட்டத்துலதான் நான் கீரை படிக்க ஆரம்பிச்சேன். அது ஒரு வித்தியாசமான ஒரு உலகம். அவர் நமக்கு காட்டி கொடுத்த உலகம் என்பது மிக மிக வித்தியாசமான ஒன்று. அதனால நமக்கு ரொம்ப பெருமைக்குரிய, நாம் மகிழக்கூடிய பல விஷயங்கள் அவர் நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கறதா உண்மையானது. ஏன்னா இது ஒரு நிறை வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலா ரொம்ப வயசாளிங்க போயிட்டு அவரே அந்த மாதிரி கதைகள் நிறைய எழுதியிருக்காரு. இது ஒரு கல்யாண சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு மனிதனை நம் நம்மிடையே பெற்றிருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு உன்னதமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அவருடைய எல்லா கதைகளுமே நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட சில புத்தகங்கள், ஏதாவது உங்ககிட்ட முக்கியமான சில புத்தகங்களா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எதை சொல்வீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்றது வந்து திருக்குறள், பாரதியார் கவிதைகள், கீரா அவனுடைய புத்தகங்கள் தான். காரணம் அந்த அளவிற்கு அதை ஒரு மிக ஒரு புதிய உலகத்தை நமக்கு வந்து காட்டி கொடுத்து அப்படின்னு சொல்லணும். வழக்கமா எழுதக்கூடிய நடையிலிருந்து மாறி ஒரு வித்தியாசமான உலகத்தை, வித்தியாசமான மனிதர்களை, வித்தியாசமான ஒரு தமிழ் இடத்தை நமக்கு அவர் காட்டி கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்னு, அவர் பயன்படுத்திய மொழி, அவர் காட்டின அந்த உலகம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு உலகம். கரிசல் மண்ணான வெக்கை மண் பூமி அப்படின்னா கூட அவர் அந்த காட்டின அந்த இடைச்சவல், அந்த கரிசல் மண் என்பது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தறியாத ஒரு உலகமா நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை போல ஒரு ஒரு செமி வில்லேஜ் மாதிரியான ஒரு இடத்துல இருந்து வந்து ஒரு நகரம் சார்ந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு அவர் காட்டி கொடுத்த வாழ்க்கை என்பது மிக அபாரமான, மிக அழகிய ஒன்று. இன்னும் திரும்ப திரும்ப அவருடைய என்னுடைய விடுமுறை காலங்களெல்லாம் நான் பெரும்பாலும் அதிகமா படிக்கிற புத்தகங்கள் கீராவினுடையதா தான் இருந்திருக்கு. அவருக்கு அவார்டு வாங்கும் போது கூட அவர் ஏ கே ராமானுஜம் அவர்கள் சொல்லியிருந்தார், சாகித்ய அகாடமி அவார்டு கொடுத்த போது. அது மாதிரி பல விருதுகளை வாங்கும் போது ஏ கே ராமானுஜம் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வரும். இது வந்து ஒரு வாய்மொழி இலக்கியத்திற்கு கிடைச்ச மிக உன்னதமான ஒரு இடம் இது அப்படிங்கிறது. அப்படி ஒரு நாட்டார் இலக்கியங்களாக புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு இலக்கிய வகைமையை ஒரு பீடத்து மேல ஏற்றி வைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை வந்து கீரா ஐயா அவர்களுக்கு உரியது. இன்னைக்கு கூட சோ தர்மன் அவர்கள் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின இந்த சோ தர்மன் அவர்கள் மிக அழகான ஒரு பதிவை அவர் போட்டிருக்காரு. அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, மூணு பேரை தான் வந்து வளர்த்து விட்டவர்கள். அதாவது எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்கலாம், எழுத்தாளர்கள் எழுத்தாளுமைகள் நிறைய பேர் தமிழ்ல இருக்காங்க. ஆனால் தன்னை நாடி வருபவர்களை வளர்த்து விடக்கூடிய, அவர்களையும் ஒரு எழுத்து ஆளுமையாக ஆக்கக்கூடிய தன்மை என்பது கீரா ஐயா கிட்ட இருந்த மிக முக்கியமான ஒரு அம்சம். அது ஒரு ஒரு தாய் பாசம் மாதிரி தனக்கடியில ஒரு வாழையை வளர்த்து விடக்கூடிய ஒரு தன்மை கீரா ஐயா கிட்ட இருந்தது. அவரை எழுத்துல மட்டும் ஆளுமை இல்லை, தானே ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுமையாகவும் இருந்தார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இந்த நேரத்தை நம்ம பகிர்ந்துக்கணும். மூணு பேரை குறிப்பிட்டிருந்தார், சோ தர்மன் அவர்கள், சுந்தர ராமசாமி அவர்கள், தீக்காசி அவர்கள், திரு கீதா கீரா அவர்கள். எவ்வளவு இளைஞர்கள் அவரை நோக்கி போயிட்டே இருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்து ஏற்கனவே வழக்கத்துல இருந்த கதைகளை சொன்னார், தன் மனசுல இருந்த கதைகளை சொன்னார். அவர் அடிக்கடி அவரே நிறைய பேட்டிகள் அதை சொல்லியிருக்காரு, மழைக்காக கூட நான் பள்ளிக்கூடம் ஒதுங்கல, அப்படி மழைக்காக ஒதுங்கின போது கூட நான் பள்ளிக்கூடம் பக்கத்திலுமே நிக்கல, மழையதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக்கொண்ட, வாழ்க்கையை மட்டுமே எழுதிய, அந்த வாழ்வியல் சார்ந்த அப்படியே ஒரு கிழங்கு பிடுங்கி எடுத்த மாதிரியான வாசனையோட அந்த அவருடைய படைப்புல இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. நிறைய நிறைய காதல் கதைகளை வந்து சொல்லுவாங்க, லைலா மஜ்னுங்கிற மாதிரி எல்லாம் நிறைய உதாரணங்கள் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகச்சிறந்த காதல் ஜோடினா கீரா ஐயா அவருடைய கதையில படிச்சிருக்கிற அச்சிந்துலு கிருட்டினன் அப்படிங்கிற அந்த ஒரு காதல் கதை தான் நான் எப்பவுமே உன்னதமான ஒரு காதல் கதையா நினைச்சுப்பேன். அவ்வளவு அபாரமான வர்ணிப்புகளோட அந்த கதையை அவர் எழுதியிருப்பார். அதே போல கன்னிமை, அதே போல குழந்தை, ஒரு குழந்தை வந்து பஸ்ஸுக்குள்ள ஏறுற ஒரு கதை, பேருந்துக்குள்ள ஏறுற ஒரு கதை ஒன்று இருக்கும். இந்த கதைகள் எல்லாம் ஆனா திரும்ப திரும்ப நான் ஒரு 14 வருடம் நான் என்னுடைய கல்லூரியில நான் வேலை பார்த்தேன். அப்போ எல்லா எங்களுக்கு பிகினிங்ல ஒரு 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 10 நாள் வந்து ஓரியன்டேஷன் கிளாஸஸ் தான் இருக்கும். அப்ப வந்து நான் யார் யாரெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப மாணவர்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு பல விதைகளை தூவுறோம், அதுல ஏதாவது ஒரு விதையாவது முளைச்சு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் அவரோட ஆசிரியராக.
அதே போல எங்களுடைய நாங்க வந்து லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் ஒன்னாதான் உட்காருவோம். தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், அவங்க சான்ஸ்கிரிட் எல்லாருமே ஒன்னா இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்கும். அப்போ பெரும்பாலும் நான் என்னுடைய ஆங்கில அந்த பேராசிரியர் விரிவுரையாளர்களுக்கு வந்து கீரா அவனுடைய கதைகளை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன். இந்த கதைகள் எல்லாம் வந்து ஆங்கிலத்துல இதே மாதிரி இதற்கு நிகரான கதைகள் உங்ககிட்ட உண்டா சொல்லுங்க, வாய்மொழியிலேயே அவங்க எப்படி பதிவு பண்ணிருக்காங்க நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நிறைய அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இதெல்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு கூட என்னோட ஃப்ரெண்ட் இதுக்குதான் போன் பண்ணி நீங்க சொன்ன பல கதைகள் எனக்கு நினைவுக்கு வருது. கீரா அவனுடைய பல கதைகளை உங்க வாயில தான் நான் கேட்டுட்டேன். அந்த மாதிரியான பல, ஏன்னா அவருடைய கதைகள் நிறைய வந்து வாய்விட்டு சிரிக்கிற நகைச்சுவை நிறைய இருக்கும். அவர் அந்த மனிதர்களை விவரிக்கிற விதமே ரொம்ப அழகா இருக்கும். அதுல நம்ம வாய் விட்டு பலது சிரிக்கலாம். அதுல குறிப்பா ஒரு கதையை வந்து நான் அடிக்கடி என்னுடைய பசங்களுக்கு கிளாஸ்ல சொல்லுவேன். ஒரு யானை வந்து அங்க இருந்து கிளம்பி போகுது. ஒரு கிராமத்துல இருந்து யானை அந்த வழியா கிராஸ் பண்ணி போகுது அந்த கிராமத்தை. இது வரைக்கும் அந்த ஜனங்க யாரும் அந்த யானையை பார்த்ததே கிடையாது. யானைங்கிற ஒரு விலங்கை பத்தி அவங்களுக்கு தெரியாது. இப்ப ஒவ்வொருத்தரும் ஓடணும்னு சொல்லுவாங்க. இது என்ன, இது என்ன அப்படின்னு தெரியாத போது அந்த ஊர்ல இருந்த ஒரு புத்திசாலி, அந்த புத்திசாலிக்கு நீங்க கொட்டேஷன்ல போட்டுக்கணும். அவன் சொல்லுவான், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவன் சொல்லுவான், ஒண்ணும் இல்லைங்க, காட்டுக்குள்ள இருட்டு இருந்தது இல்லையா, இப்ப வெளிச்சம் வந்துருச்சு இல்ல, அந்த இருட்டெல்லாம் இப்ப ஒன்னா சேர்ந்து கலங்கி ஒரு மாதிரி ஒரு இதுவாகி இப்ப நடந்து போயிட்டு இருந்தது, அதுதான் யானை அப்படின்மா. அப்படியா அப்படின்னு அந்த மக்கள் வியப்பாங்க. இது போல நம்ம பார்த்த ஏராளமான விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம், ஆனா நம்மளுடைய பார்வையில தான் அது பண்றதுக்குரிய நம்முடைய கவனத்துல அது பதிஞ்சிருக்காது. ஆனால் அந்த கவனப்பதிவை கீரா அவர்கள் ஏற்படுத்தினார். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்காத பல விஷயங்களை புது பார்வையோடு அவர் நமக்கு பார்க்க வைத்தார். அதுபோல ரத்தமும் சதையுமாக அவருடைய கதைகளில் நடமாடிய மனிதர்கள், அந்த அழகியல் பாவங்கள். இப்போ நம்ம அழகியல்னா அதுக்கான சில விஷயங்கள் இவைதான் அழகியல் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த ஒரு தமிழ் சமூகத்துல இதெல்லாம் கூட அழகியல் தாயா. ஒரு தார்பாச்சு கட்டின ஒரு விவசாயினுடைய உடல் எவ்வளவு அழகானது, அந்த விவசாயிகளுடைய சம்சாரியினுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகானது, அந்த பெண்கள் செய்யற வேலைகள் எவ்வளவு அழகானது. இன்னும் நான் முக்கியமா நினைச்சுப்பேன், வியர்வையையும் அந்த கடும் உழைப்பாளிகளுடைய உடல் அழகையும் அவரை போல வேற யாரும் எழுதியிருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒண்ணுதான். அது போல சம்சாரி அப்படின்னு ஒரு கதை வரும். நாள் முழுக்க அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டுல காலையில எழுந்ததுல இருந்து மாட்டுக்கு தண்ணி தொழுவத்துல தண்ணி ஊத்துறதுல இருந்து, வைக்கோல் போடுறதுல இருந்து, கூலம் வைக்கிறதுல இருந்து, தானியங்கள் இடிக்கிறதுல இருந்து, ராத்திரி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வேலைகள் வந்து போயிட்டே இருக்கும். நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப அதிசயமாவும் இருக்கும் அந்த வாழ்க்கையை பார்ப்பதற்கு. இன்னொன்று முக்கியமான ஒன்று, அவர் விவசாயிகளை பற்றி எழுதினார். முழுக்க முழுக்க அவருடைய எழுத்து அந்த கரிசல் மண் சார்ந்த அல்லது பிற மண் சார்ந்த விவசாயிகளை பற்றியதாக இருந்தது. இந்த இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறது, கிராமங்கள் தான் இந்த இந்தியாவினுடைய உயிர் நாடி அப்படின்னா இந்த உயிர் நாடியை தான் அவர் எழுதினார். திரும்ப திரும்ப அவருடைய கதைகள்ல வந்தவர்கள் விவசாயிகள், சம்சாரிகள், அவர்களுடைய பாடு, அவர்கள் எப்படி வந்து இந்த அரசாங்கத்தோடு போராடுறாங்க, மல்லு கட்டுறாங்க அப்படிங்கிறதா அவர் திரும்ப திரும்ப பதிவு பண்ணார். அதுல என்ன சொல்றது, எதை எதை சொல்றது, எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. நகைச்சுவை இருந்தது, அழகியல் இருந்தது, மனிதர்களுடைய பாடுகள் இருந்தன, மிக புதிய ஒரு வாழ்க்கையை, புதிய புதிய திறப்பை நமக்கு அவர் காட்டினார், புது சமூகத்தை நமக்கு அவர் அறிமுகப்படுத்தினார். கேட்பாரற்று கலைகள் மாதிரி கிடந்த வாய்மொழி கதைகளுக்கெல்லாம் ஒரு பீடம் ஏற்றி அது மேல உட்கார வச்சார். இவ்வளவு வாய்மொழி கதைகள், அந்த நான் ஏ கே ராமானுஜத்தினுடைய நிறைய கதைகள் அவர் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து போட்டிருக்கார். அந்த கதைகள் எல்லாம் படிக்கும் பொழுது அந்த வாய்மொழி கதைகள் என்பவை வெறும் சாதாரணமாக பொழுதுபோக்குக்காக சொல்லப்படுகிற கதைகள் மட்டுமல்ல, அவை உளவியல் கதைகள். அந்த கதைகள் இருக்கக்கூடிய உளவியலை அவர் நமக்கு காட்டினார். ஏன்னா இந்த உலகமே கதைகளால் நிறைந்தது அப்படிங்கிற ஒரு அழகியல் பார்வையை வந்து கீரா நமக்கு கொடுத்தார். அது பெரிய சொத்து நான் நினைக்கிறேன். அவர் உண்டாக்கி வைத்து போன நீங்க முன்னத்தியர் நீங்க சொன்னீங்க, அதே போல முன்னத்தியர் நிறைய பின்னாடி தன்னுடைய வழித்தோன்றல்களை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு. முக்கியமா சொல்லணும்னா பாரத தேவி, பாரத தேவி அம்மாவினுடைய கதைகள்லாம் ரொம்ப அற்புதமானவை. வயல் வெளியில அப்படியே பூத்திருக்கக்கூடிய ஒரு நெருஞ்சி பூ மாதிரி அழகான கதைகளை அவங்க தொகுத்து கொடுத்திருக்காங்க. இப்படி அனாதைகளாக திரிந்து கொண்டிருந்த, சிற்றாடை கட்டி அனாதைகளாக திரிந்து கொண்டிருந்த கதைகளுக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த வகையில் அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப உன்னதமான வாழ்க்கை. உண்மையாவே நம்ம வந்து சந்தோஷப்படணும் இன்னைக்கு இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கையை. 100 வயசு இருந்தா கொண்டாடி இருக்கலாம் தான், ஆனால் எல்லாத்தையும் வழிச்சு போடுவாங்க இல்லையா, பாத்திரத்துல வழிச்சு எடுத்து போட்டு ஒரு அம்மா எப்படி சந்தோஷப்படுவாளோ சாப்பாடு பரிமாறும் போது, தன்னுடைய குழந்தைக்கு கடியில கடைசியில பாத்தீங்கன்னா இந்த சாதம் திரண்டு வரும்பொழுது அடி அக்கம்னு சொல்லுவாங்க, அதை வழிச்சு அது வந்து நல்லா அப்படியே திரண்டு இருக்கும். அது நெய் சாதமா இருந்தாலும் சரி, பால் சாதமா இருந்தாலும் சரி, அந்த அடியில் இருக்கிறதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளே வீடுகள்ல வந்து வாணியில கடைசியில சுரண்டி சாப்பிடுறது வந்து ரொம்ப இனிமையா நினைச்சுப்போம், ரொம்ப சுவை கூடியது. அது போல
சமீபத்துல மிச்ச கதைகள் அப்படிங்கிற ஒரு விழாவை நடத்தி தங்கிட்டு இருந்த எல்லா கதைகளையும் இவ்வளவுதான்ப்பா நான் ஒரு படைப்பாளியா உங்களுக்கு எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு தாய்மை உணர்வோட எல்லாத்தையும் வழிச்சே நமக்கு வந்து ஒரு கூட்டிட்டு போயிருக்காரு. நம்ம இனிமே நிறைய கதைகளை தேடுவோம், நிறைய கதைகளை உண்டு பண்ணுவோம், அவருடைய கதைகளை வாழ வைப்போம், திரும்ப திரும்ப படிப்போம், திரும்ப திரும்ப பேசுவோம். எல்லாருமே ஒரு கட்டத்துல வாழ்க்கையில நினைவுகளாக மட்டுமே தங்கிவிடக்கூடியவர்கள் தான். நம்முடைய வாழ்க்கை நினைவுகளாக மட்டும்தான் தங்க போகுது. அந்த நினைவுல அவர் எவ்வளவு நாள் இன்னும் நீடிச்சு நிக்க போறார், நீடிச்சு இருக்க போறார் அப்படிங்கறதுதான் அவருடைய வெற்றி அடங்கி இருக்கு. அந்த வகையில தமிழ் மண்ணுக்கு கிடைத்த அரும் கொடை, கரிசல் பூ எப்படி அப்படியே மலர்ந்து சிரிக்குமோ அது போல ஐயாவுடைய எழுத்துல அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பார், நம்மளையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த ரசனையை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார், வாழ்க்கையை பார்ப்பதற்குரிய ரசனையை, ஒரு இலக்கியத்தை எப்படி படிக்கணுங்கிற ரசனையை அவர் கத்துக் கொடுத்தார். அந்த ரசனை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஹீரா ஐயா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ரொம்ப அழகான விஷயம், அழகான மனிதர்கள், வெள்ளந்தியான மனிதர்கள், அந்த பூமி, அந்த மண், இந்த விவசாயம், இந்த கதை, இந்த ரசனை, இந்த ரசனைகள் மிக மிக முக்கியமானவை. அந்த ரசனையோடவே நம்ம எப்பவுமே கீராயாவை ரசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம அவருக்கு செலுத்துற அஞ்சலியா இருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்பு. எங்கேயாவது கீராயாவை பத்தி பேசிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தவிப்பு எனக்கு காலையிலிருந்து இருந்தது. உங்களுடைய தமிழ் நிறம் அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நான் வந்து ரொம்ப நன்றியோடு இன்னைக்கு நினைவு கூறுறேன். நிறைய அவரை சந்திக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு எழுத்தாளுமையை நேரா போய் சந்திக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவருடைய எழுத்துக்கள் மூலமா நம்ம தினமும் அவர் சந்திச்சுட்டேதான் இருக்க போறோம். இப்ப இன்னைக்கு கூட இந்த காலையில இருந்து இந்த புக்கை தான் எடுத்து கையில வச்சிருக்கேன். கீரா ஐயா அவனுடைய கதைகளினுடைய அண்ணம் அகரம் போட்ட தொகுப்பு இது. எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு தோழர் அவர், அந்த கதைகள் மூலமா கிடைச்ச ஒரு தோழர். அவர் எப்பவுமே அந்த தோழராகவே இருப்பார். கீராவை பற்றி நிறைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டீர்கள். அடுத்த தலைமுறைக்கு எந்த அளவிற்கு அவர் எழுத்துலகத்தை பாதித்திருக்கிறார் என்பதை தொடர்ச்சியாக உங்களை போன்றவர்கள் சொற்களின் வாயிலாக கடத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். நன்றி மேடம். நன்றி.